திருப்பி கொடுப்பதை கொள்கையா கொண்டு இப்ப வாடிக்கையால வார நான் பொருள் வித்தேனா அவரு பொருள் வந்து பழுதா போச்சு என்ன செய்வார் கண்டிப்பா வருவார முரண்டின்னு ஒன்று இருக்கல் முரண்டின்னு ஒன்று இருக்கல் ஆறு மாதம் முரண்டினா நாலு மாதத்துல பழுதா போன என்ன செய்வார் கண்டிப்பா வாடிக்கையா வருவார் அவருக்கு நான் பதில் சொல்லுவோம் எல்லா வாடிக்கையா வருவேன் இல்லைங்க சில பேருக்கு முரண்டி முடிய பழுதா போங்க வர மாட்டேன் முரண்டிக்குள்ள பழுதா போனா கண்டிப்பா முரண்டியை மாத்தம் வருவேன் கண்டிப்பா கடையை நாடி வருவேன் நாங்க முடிச்சு கூடலாம் ஆகவே கொடுக்கப்படுமாயின் அதற்கான விலையை திருப்பி கொடுப்பதை கொள்கையா கொண்டுள்ளது எனினும் இது தொடர்பா சட்டக்கட்ட கடப்பாடுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சட்ட கடப்பாடுகள் இல்லை நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம் இந்நிலைமையில் இலங்கை கணக்கிலே 37 ஏற்பாடுகள் நிகழத்தக்க பொறுப்புகள் நிகழத்தக்க சொத்துக்களின் படி என்றுதான் கேள்விக்கு வர ஏற்பாடு ஒன்றை இனங்காண்பதற்கு திருப்திப்படுத்த வேண்டிய மூன்று பிரமாணங்கள் மூன்று பண்புகளை குறிப்பிட்டார் ஏற்பாடு ஒன்றை இனங்காண்பதற்கு திருப்திப்படுத்த வேண்டிய மூன்று பிரமாணங்கள் ஒன்று கடந்த கால நிகழ்வொன்றின் பெறுபேற்றின் கடந்த கால நிகழ்வொன்றின் பெறுபேற்றின் நிகழ்கால அல்ல தற்கால கடப்பாடு கடப்பாடு என்பது பொறுப்பை குறிச்சு நிற்கும் கடந்தால நிகழ்வொன்றின் பெறுபேற்றின் நிகழ்கால கடப்பாடு நிகழ்கால கடப்பாடு இரண்டாவது அக்கடப்பாட்டினை தீர்ப்பனவு செய்யும் போது அக்கடப்பாட்டினை தீர்ப்பனவு செய்யும் போது பொருளாதார வளங்கள் வெளிச்செல்வதற்கான சாத்தியத்தன்மை காணப்படுது அப்ப அக்கடப்பாடினை தீர்ப்பனம் செய்யும் போது பொருளாதார வளத்தினை என்ன வெளிச்செல்வதற்கான பொருளாதார வளம் என்று சொல்ல பாருங்க பொருளாதார வளத்தினை வெளிச்செல்வதற்கான சாத்தியத்தன்மை காணப்படுதல் மூன்றாவது அக்கடப்பாட்டின் பெறுமானத்தினை நம்பகத்தன்மை கொண்ட அடிப்படையில் மதிப்பீடு செய்யக்கூடியதாயிருத்தல் கடப்பாட்டின் பெறுமானத்தினை நம்பகத்தன்மை கொண்ட அடிப்படையில் மதிப்பீடு செய்யக்கூடியதாயிருத்தல் நம்பகத்தன்மை கொண்டதாக மதிப்பீடு செய்யக்கூடியதாயிருத்தல் ஒன்று கடந்தால நிகழ்வொன்றின் பெறுபேறான நிகழ்கால கடப்பாடு அக்கடப்பாடினை தீர்ப்பனம் செய்யும் போது பொருளாதார வளம் ஒன்றின் வெளிப்பாய்ச்சலுக்கான சாத்தியத்தன்மை காணப்படுது அடுத்தது கடப்பாடின் பெருமானம் என்ன நம்பகத்தன்மை கொண்ட அடிப்படையில் மதிப்பீடு செய்யக்கூடியதா இருக்கும் சரியானே நம்பகத்தன்மை வாடிக்கையாக வரைய அவருக்கு நாங்கள் எவ்வளவு ஏற்பாடு திருத்தி கொடுக்க எங்களுக்கு எவ்வளவு முடியும் என்றது எங்களுக்கு தெரியும் அப்ப நம்பகத்தன்மை கொண்ட அடிப்படையில் மதிப்பீடு செய்யக்கூடிய இருக்கு இதெல்லாம் கடந்த கால அனுபவங்கள் வாயிலா எங்களுக்கு எப்படிதான் இருக்கு பொதுவா எங்களுக்கு 100 போன் மித்தம் என்றால் 10 போன் இப்படி வருது இந்த கேஸ்ல வருது என்றால் பெரும்பாலும் அந்த அண்ணன் அந்த இதுக்குதான் இருக்கு சிலவில கூடலாம் சிலவில குறையலாம் கடந்த கால அனுபவம்னு சொல்றோம் நம்பகத்தன்மை கொண்டதா என்ன மதிப்பீடு செய்யக்கூடியதா இருக்கு அந்த 43வது இந்த குத்தகை கேஸ்ன்றது இப்ப இல்லை தெரியும் உங்களுக்கு SLFRS 16 இலங்கை நிதி அறிக்கை நியமம் 16 குத்தகை இதன்படி குத்தகையின்படி இப்ப நாங்க அந்த குத்தகையின் வகைப்பாடு அவசியம் இல்லை இது கடந்த கால பரிச்சவினால் என்னபடினா பேப்பர் கேள்வி வந்த விடை குத்தகை ஒன்றை ஒரு நிதி குத்தையா வகைப்படுத்துவதற்கு
ஒரு குத்தை ஒன்றை நிதி குத்தையா வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டு பிரமாணங்கள். பிரமாணங்கள் என்பது பண்பனை தான் குறிச்சு நிற்குதா, பண்பினை குறிப்பிடுங்க. சொத்தின் ஆக குறைந்த பரமதி, சொத்தின் ஆக குறைந்த பரமதி நியாயமான பரமதிக்கு, நியாயமான பரமதிக்கு சமனாக காணப்படல் வேண்டும், சமனாக காணப்படல் வேண்டும். சொத்தின் ஆக குறைந்த பரமதி நியாயமான பரமதிக்கு சமனாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நான் பேசின பாரிஸ் பயனாளரையும் பார்த்தினாங்க. அப்ப சொத்தின் ஆக குறைந்த பரமதி நியாயமான பரமதிக்கு சமனாக காணப்பட வேண்டும். இதுக்காக கழிவிட்ட காரணி மூலம் தவணை பணத்தை கழிவிட்ட காரணி மூலம் பெருக்கி தவணை கொடுப்பன நிகழ பெருமை எடுத்து ஆரம்பமை பருமதி அதையும் கூட்டி வாரது நியாயமான பருமதியா இருக்கு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பருமதியா இருக்கு. இரண்டாவது, சொத்தின் உரிமையாண்மையா, சொத்தின் உரிமையானது, சொத்தின் உரிமையானது கம்பெனியின் பேர் எடுக்க சொத்து யார் பெறுறாரோ அவற்ற பேர்ல மாற்றப்படும். சேப்பாட்டு குத்தை அவ்வாறு இல்லை. நிதி குத்தை என்பது பொதுவா இப்ப நான் மோட்டர் சைக்கிள் கார் எடுக்கிறேன்னா பெரும்பாலும் எங்களுக்கு தான் சொந்தமா இடது வாடகை ஒப்பந்தம் மாறி போய். அப்ப சொத்தின் உரிமையானது கம்பெனியின் பேரில் மாற்றப்படும். கம்பெனியான உரிமை சொல்லலாம், உரிமத்தின் பேரில் மாற்றப்படும். சொத்தின் உரிமையானது கம்பெனியின் பேரில் மாற்றப்படும், உரிமத்தின் பேரில் மாற்றப்படும். சொத்தின் உரிமையானது கம்பெனியின் பேரில் மாற்றப்படும், உரிமத்தின் பேரில் மாற்றப்படும். அப்ப எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 குத்தை ஒன்றை நிதி குத்தையா வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பிரமாணங்கள் ரெண்டு, சொத்தின் ஆக குறைந்த பருமதி நியாயமான பருமதி சமனாக காணப்பட வேண்டும், சொத்தின் உரிமையானது கம்பெனியின் பேரில் மாற்றப்படும். அடுத்த செல்வோம் 44 வினா கேளிய பாருங்க. 44 வினா கம்பெனி ஒன்று 55 லட்சம் ரூபாய்க்கு புதிய இயந்திரம் ஒன்றை கொள்ள செய்தது. பொருத்தமான நிலைகளில் சரியான குறியீடுதன் மூலம் LKS 16 ஆதனம் பொறுமைட்டுவன் படி இயந்திர கொள்ளல் தொடர்பாக கீழே தரப்பட்ட கொடுப்பனவுகளானது இயந்திரத்தின் தொடக்க கிரியத்திலா அல்லது செலவுகளிலா இனங்காணப்படும் என்பதனை குறிப்பிடுங்கள். கம்பெனி ஒன்று 55 லட்சம் ரூபாய்க்கு புதிய இயந்திரம் ஒன்றை கொள்ளல் செய்தது. பொருத்தமானவர்கள் சரியான குறியீடுதன் மூலம் LKS 16 ஆதனம் பொறிமைத்துவமானதின்படி இயந்திர கொள்ளல் தொடர்பாக தொடக்க கிரியம் இல்லையா அல்ல செலவு, செலவுகள் என்பது வருமான செலவு குறிச்சு நிற்குது, தொடக்க கிரியம் என்பது மூலதன செலவு குறிச்சு நிற்குது. இயந்திரத்தை இயக்குவதற்கான பயிற்சி, இயந்திரத்தை இயக்குனால சொத்தின பெருமையை கூட்டாது, ஆகவே செலவுகள். பொருத்துதலை உறுதிப்படுத்துவதற்கான பொறியியலான கட்டணம் பொருத்தங்கிரியம் சொல்லுவோம், தொடக்க கிரியம் மூலதன செலவு. இயந்திரத்தினை ஆரம்பத்தில் பரிசோதனை கிரியம் தொடக்க கிரியம். இயந்திர திறப்பு விழா செய்யறோம், இயந்திரம் பூட்டிக்கிற திறப்பு விழா செய்வோம், அது வருமான செலவு, அது சொத்தின் பெருமையை கூட்டா. அப்ப இயந்திரத்தை இயக்குவதற்கான பயிற்சி வழங்கினால இயந்திரத்தை பெருமை கூடாத செலவினம். பொருத்துதலை உறுதிப்படுத்துகிற பொருள் அது சொத்து வாங்குற தொடர்பான கிரியம் ஆவே, அது நிறுவன கிரியம் ஸ்தாபிக்கும் கிரியம் ஆவே தொடக்க கிரியம். அடுத்த இயந்திரத்தை பரிசோதித்தல் கிரியம், வேலை செய்தா ரன் பண்ணதான்னு பார்ப்போம், ஆகவே அதுவும் ஒரு தொடக்க கிரியம். இயந்திர திறப்பு விழா செலவு செலவினம். சரியா மாணவர்களே, அந்த அடிப்படையில் அடுத்த அழைப்போம் 45 வினா. பின்வரும் தகவல்கள் கம்பெனி ஒன்றின் 31/3/2016 முடிவடைந்த வேடத்துடன் தொடர்பானவையாகும். இவ்வேடத்தில் 2,50,000 கிரியம் கொண்ட அலுவலக உபகரணம் ஒன்று 50,000 ஆதாயத்தில் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை செய்ய தினத்தில் இச்சொத்தின் திரண்ட பரிமாண தேவை 120,000 ஆகும். 1/2015 15 ரூபாய் கிரியமான காணி ஒன்று 5 லட்சம் ரூபாய் காசா செலுத்தியும்
காணியினை வங்கியில் அடகு வைத்து பெற்றுக் கொண்ட வங்கிக்கடன் மூலம் செலுத்தியும் வாங்கப்பட்டது. இக்கடனுக்காக 31/3/2016 100,000 ரூபாய் வட்டி செலுத்தப்பட்டது. இலங்கை கணக்கு நியமங்களே காசு பாஜக்கூறின்படி கூறப்பட்ட கொடுக்கல் வாங்கல் காரணமாக மேற்கூறப்பட்ட கொடுக்கல் காரணமாக ஏற்பட்ட காசு பாய்ச்சல்களை பெருமையுடன் காட்டணும். சேப்பா நடவடிக்கையா, உதவி நடவடிக்கையா, நிதி நடவடிக்கையான்னு சொல்லி அந்த விடயம் அதையும் உண்டு. 2,50,000 கிரியம் விற்பனை செய்தந்த திரண்ட பெருமான தேவை 120. அப்ப விக்கிர தினத்துல அந்த சொத்தின் கொண்டு செல் மீதி 130,000. அதை 50,000 ரூபாய் ஆதாயம் என்றால் லாபம் பேச்சு முல்லாக இப்ப ஆதாயத்துடன் விற்கப்பட்ட லாபம் அவை 180 போட்டுக்கணுமா. உபகரண விற்பனை, உபகரண விற்பனை தொகை வந்து 180,000 லாபம் சேர்த்தான் காசு வரும். சொத்தை விற்கிறது முதலீட்டு நடவடிக்கை, சொத்தை விற்கிறது முதலீட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை. அடுத்த காணி கொள்ளாம, காணி கொள்ள செய்யறோம். 5,00,000 ரூபாய் காசும் வங்கிக்கிறன் மூலம் மாற எவ்வளவு, வங்கிக்கிறன் மூலம் 10,00,000 வேணும், மொத்தம் 15,00,000 ரூபாய்க்கு வாங்குறோம் காணி. 15,00,000 ரூபாய்க்கு வாங்குவோம் காணி. ஆகவே காணி கொள்ளவு முதலீடு நடவடிக்கை. இந்த மார்க் பண்ணக்கூடாது, எழுதணுமா. அடுத்தது வங்கி கடன் பெற்றாது, 10,00,000 ரூபாய் பெற்றுத்தான் கொடுப்போம். ஆகவே நிதி இட நடவடிக்கை. ஒரு 100,000 ரூபாய் வட்டி செலுத்தணும், வங்கி கடன் வட்டி, வங்கி கடன் வட்டி செலுத்துறது தொகை 100,000, வட்டி செலுத்துறது நிதி இட நடவடிக்கை. நிதி இட சேர்ப்பாடா, சேர்ப்பாடு. நிதி இடக்க வங்கி கடன் பெறதான் பெறுமா, இது சேர்ப்பாடு, சேர்ப்பா நடவடிக்கை. வங்கி கடன் வட்டி செலுத்துறது சேர்ப்பா நடவடிக்கையா, வங்கி கடன் வட்டி செலுத்துறது சேர்ப்பாடு நடவடிக்கை. வங்கி கடன் வட்டி செலுத்த செலுத்திய வட்டின்னு சொல்லுவோம், அது சேர்ப்பாடு நடவடிக்கை. அடுத்த வங்கி கடன் பெற்றது அது நிதி இடம். திருப்பி சொல்றேன், உபகரண விற்பனை 180,000 எப்படி வந்தது, 280,000 கிரியம், வித்தது திரண்டதை கழிச்சா 130, 50,000 லாபம், 180 முதல் நடவடிக்கை. அடுத்த கணனி காணி கொள்ள செய்யறோம், 15,00,000 ரூபாய் முதல் நடவடிக்கை. வங்கி கடன் பெற்றது என்ன, 10,00,000 ரூபாய் நிதி நடவடிக்கை. வங்கி கடன் வட்டி செலுத்துறோம், 100,000 ரூபாய் சேர்ப்பா நடவடிக்கை. சேர்ப்பா நடவடிக்கை 46-ஆம் கேள்வி முக்கியமான கேள்வி இது. ஏனைய காரணிகள் மாறாதிருக்கையில் கீழே தரப்பட்ட ஒவ்வொரு விகிதங்களிலும் ஏற்படும் அதிகரிப்பானது கம்பெனியின் திரவத்தன்மையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்ப, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா ஆமா இல்லையான்னு சொல்லணும். முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, அப்ப ஏனைய காரணிகள் மாறாதிருக்கையில் கீழே தரப்பட்ட ஒவ்வொரு விகிதங்களிலும் ஏற்படும் அதிகரிப்பானது கம்பெனியின் திரவத்தன்மையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை குறிப்பிடுகிறார். அப்படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தினால் ஆம் என்றும், அது இல்லை என்றால் குறைஞ்சால் இல்லை என்று சொல்லும். கடன்பட்டோன் புரளி விகிதம் அதிகரிப்பு, மேலே சொல்லிட்டு அந்த அதிகரிப்பு என்றால் முன்னேற்றது விகிதங்கள் ஏற்பட அதிகரிப்பு, இதை நோட் பண்ணிக்கணும். போடுறது கடன்பட்டோன் சுழற்சி வீதம் எவ்வளத்தால் கூடுதோ அந்தளத்தால் கடன்பட்டது விரைவான நாங்கள் காசினை பெற்றுக்கொள்வோம். கடன்பட்டோன் சுழற்சி வீதம் எப்பயும் கூடவே இருக்கும், தடவை எண்ணிக்கை கூடவே இருந்தால் நாட்கள் எண்ணிக்கை குறையும். 10 நாள் கடன்பட்டம் தாரணம் இல்லம்மா, 15 நாளுக்கு ஒரு கடன்பட்டம் தாரணம் இல்லம்மா, 10 நாள் 5 நாள் குறையே இருக்கும். அப்ப விரைவா காசு வந்து கிடைக்கும். அப்ப போட்டுக்கோங்க,
கரம் போட்டுவன் புரளி வீதம் அதிக முன்னேற்றம் அவையாம். கடன் சேரிப்பு காலம் அதிகரித்தான், கடன் சேரிப்பு காலம் அதிகரித்தா அது எங்களுக்கு பாதகம். ஏன்னா அறவிட மொழிதான் நேப்பார். அப்ப இல்லை, கடன் போட்டவன் சேரிப்பு காலம் குறையும். அப்ப கடன் புரட்டவன் புரளி வீதம் கூட கூட சேரிப்பு காலம் குறையவே இருக்கு. ஆனா இந்த கடன் போட இந்த நாலு வீதம் கூடுதல் பேர் சொல்லியிருக்கு. இருப்பு புரளி வீதம், இருப்பு நாங்கள் எந்த அளவுக்கு சோஜிதம் கூடுதலா இருக்கோம், அடிக்கடி வாங்குற பொருள் டங்கன்னு வித்து கொண்டே இருக்கு. ஆகையா சரக்கு இருப்பு வைத்திருக்கும் காலம், இருப்பு வைத்திருக்கும் காலம், இருப்ப நாங்க சரக்க வச்சிருக்கோம், இருப்பு வைத்திருக்கும் காலம் கூட கூடாது. நான் இருப்பு பலதா போயிடும், சரக்கு கூட காலம் வச்சிருக்க கூடாதாப்பா, பலதா போயிடும். ஆகவே அது இல்லை. உடனே கொடுங்க, கடன் போட்டம் பொருள் வீதம் திரவத்தன்மை முன்னேற்றம் ஆம், கடன் சேகரிப்பு காலம் இல்லை, அடுத்த இருப்பு பொருள் வீதம் ஆம், இருப்பு பொருள் வீதம் கூட கூட நாக்க நினைவு குறையும். நாம சொல்லுங்க கொள்ளுங்க, சுழற்சி வீதம் எவ்வளத்தினால் அதிகரிக்கின்றதோ, சுழற்சி வீதம் எவ்வளத்தினால் அதிகரிக்கின்றதோ, கடன் போட்டம் சுழற்சி வீதம் இருப்பு சுழற்சி வீதம் எவ்வளத்தினால் அதிகரிக்கின்றதோ, சுழற்சி வீதம் அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை குறைவடையும். சுழற்சி விகிதம் அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை குறைவடையும். சுழற்சி விகிதம் அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை குறைவடையும். விடை ஆம் இல்லை, ஆம் இல்லை, நான்கும் அதிகரிவிடம் கேட்டிருக்க. சுழற்சி வீதம் அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை குறைவடையும். கீழே தரப்புள்ள கிரியங்கள் மேற்சட்டை உற்பத்தி செய்யும் கம்பெனி ஒன்றில் ஏற்பட்டதாம். மேற்சட்டத்தில் தானே சட்ட தைக்கிறது சம்பந்தப்பட்டது. இக்கிரியங்களை மாறும் கிரியம் நிலையான கிரியம் என பகைப்படுத்தி, ஓகே, வெளியீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடைந்தால், வெளியீடுக்கு ஏற்ற மாதிரி விகிதாச்சார மாற்றம் அடைந்தால் மாறும் கிரியம், காலத்துடன் சூழப்பட்டதால் நிலையான கிரியம், மாற்றம் அடையாது நிலையான கிரியம். அவை பொறுக்கிரியத்தில் உள்ளடக்கப்படுமா? இதான் எல்லாம் குழம்பின விஷயம். பொறுக்கிரியம் என்றால் இங்க சொல்ல வாரது உற்பத்தி கிரியம் பண்ணிக்கொள்ளுங்க. பொறுக்கிரியம் என்றால் இங்க சொல்ல வார விடயம் உற்பத்தி கிரியம். உற்பத்தி கிரியத்தில நாங்க சேர்க்கலாமா? பொறுக்கிரியம் சொல்ல வாரது உற்பத்தி கிரியத்தில் உள்ளடக்கப்படுமா என்பதை குறிப்பிடுங்க. எனவே அந்த பொருளொன்றை உற்பத்தி செய்யறதுல மூலப்பொருள் கிரியம் எடுத்துக்கேன் தவறு. இது உற்பத்தி கிரியம், பொருக்கிரியம் அல்ல, உற்பத்தி கிரியம். உற்பத்தி செய்யப்படும் மேற்சட்டின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஊழியருக்கு செலுத்திய கூலி அளவுக்கு ஏற்ற மாதிரி அவரை கொடுத்தோம் என்றால் மாறும். மாறும் நின்றலினா போதுமா? மாறும். இது பொருக்கிரியத்துக்கு வெறும் நான் கிழமை ரெண்டுதான் இல்லையா போடுவேன். நுகரப்பட்ட மூலப்பின பொருக்கிரியத்தை கருதி மூலப்பொருக்கிரியம் தானே கூலி அதுக்கே வராங்கன்னு தெரியும். அப்படி இல்லை, இவன் கேட்டது பொருக்கிரியத்துக்கே வர மாட்டா, அது உற்பத்தி கிரியமா? அவன்தானே நேர்கூலி எங்க நேச்சிறவை காட்டுவோம், அவன் முதன்மை கிரியத்துக்கே வர, இது உற்பத்தி கிரியத்துக்கு காட்டும். மேச்சட்டையில் தைக்கப்பட்ட பொத்தான்களும் கிரியம் பட்டினு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரே அளவுன்னு சொன்னா ஒரு பட்டின விலை 10 ரூபாண்டா, அந்த சேட்டுக்கு 5 பட்டின் தேவைன்னால் உங்களுக்கு தெரியுமா 10 தர 5 50 ரூபான்னு முடியும். உங்களுக்கு தெரியும் பொத்தகங்களும் கிரியமங்கள் தெரிந்தால், ஒன்றுக்கு எப்படி கிரியம் தெரிந்தால், இத்தனை பொத்தாம் தேவை சட்டைக்கு தெரிந்தால் 10 தர 5 50 ரூபான்னு வரும். ஆகவே பொத்தாங்களும் கிரியம் மாறும் கிரியம் உற்பத்தி கிரியத்துக்கு வரும் தானே. ஆகையா தொழிற்சாலைக்கான காப்புறுதி கண்ணம், தொழிற்சாலை காப்புறுதி கண்ணம் அப்ப அது நிலையானது, நிலையானது அது காப்புறுதி கண்ணம் தானே. ஆக பொறுக்கிரியம் வேற அணில் என்ன போட்டாங்களும் இல்லை, இது ஆம் உற்பத்தி கிரியம் தான். என்ன மேந்தலை? உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி மேந்தலை. இதை சொல்லுவோம் அன்பான மாணவர்களே, உற்பத்தி மேந்தலை. அப்ப உற்பத்தி மேந்தலை உற்பத்தி கிரியத்துக்கு வருமோ வேற ஆகும் வெறும் தானே. ஆம் உற்பத்தி மேற்பார்வையாளர்கான சம்பளம், உற்பத்தி நடந்த நடக்காட்டின அவருக்கு சம்பளம் கொடுப்போம். ஆவே நிலையானது,
உற்பத்தி மேற்பாளர் சம்பளம் மாறுமா? நிலையானதா? நிலையானது. உற்பத்திக்கிறதுக்கு வேற தானே, ஆனா எக்ஸாம் பேப்பர்ல அல்லது பொறுக்கிற நுகரப்பட்ட மூலமே கருதி இருந்தால் இல்ல தானே இல்லைன்னு போட்டாங்களும் இருக்கு வரலாறு. அவன் கேட்கிறான் பொறுக்கிறேன் என்றால் உற்பத்தி கிரியம், மொத்த தொழிற்சாலை கிரியம் கேப்பானா? உற்பத்தி கிரியம், மொத்த பொறுக்கிரியம், மொத்த தொழிற்சாலை கிரியம் எல்லாம் மொத்தமா ஏப்ரல் எல்லா கிரியம் சேர்த்தா அது உற்பத்தி கிரியம். அவையா அப்போ முதலாவது மேச்சட்டை எண்ணிக்கிற ஊழிய தெரிஞ்ச கூலி மாறும், உற்பத்தி கிரியம் ஆம். மேச்சட்டை தக்கப்பட பொத்தான்களின் கிரியம் மாறும், அங்கால கிரியத்துக்கு வரும் ஆம். தொழிற்சாலைக்கான காப்புரி கண்ணம் நிலையானது, அங்கால ஆம். உற்பத்தி மேற்பார்வையா சம்பளம் நிலையானது, அங்கால ஆம். சரியா? அடுத்த போவோமா? சரியா, ரைட். 48 கேள்வி போ, தொடர்ச்சியா வார கேள்வி. இந்த முறை பேப்பர்லயும் இருக்கு, 2020 பேப்பர்லயும் இருக்கு. கம்பெனி ஒன்று சரக்கிருப்பு வளங்களை விலையிடுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட சராசரி முறையை பயன்படுத்துகின்றது. 2016 மார்ச் மாதத்துக்கான சரக்கிருப்பின் உருப்படி ஒன்று தொடர்பான தகவல் வந்திருக்கு. பின்வருவதை கணிக்குக. 2016 மார்ச் மாதத்துக்கான விற்பனை கிரியம் 31/3/2016 சரக்கிருப்பு. உங்களுக்கு தெரியும் விற்பனை கிரியம் என்றால் இருப்பு வளங்களுக்கு முதலிருக்கின்ற இருப்பின் பெறுமதியினை இருப்பின் எண்ணிக்கையினால் பிரிப்பதன் மூலம் பெறப்படுகின்ற விலையில் வழங்கப்படும் பொருளுக்கு விலையிடும் முறைதான் நிறையளிக்கப்பட சராசரி முறை. அப்ப 1000 அலகு 10 ரூபா படி 10,000 என்று வரும். 2000 அலகு 15 ரூபா படி 30,000 என்று வரும். 4000 அலகு 11 ரூபா படி 44,000 என்று வரும். இதை சேர்த்தா 84,000, இதை சேர்த்தா 7,000. டபிள்யூஜிஏசியில சராசரி முறை காண போறீங்கன்னா என்ன செய்வீங்க? டபிள்யூஜிஏசியில சராசரி முறை காண போறீங்கன்னா என்ன செய்வீங்க? அந்த இத பிரிச்சு விடும். 84, அதாவது இருப்பு வளங்களுக்கு முதல் இருக்கின்ற இருப்பின்ற பெறுமதி, இந்த 84,000 அந்த இருப்பின் எண்ணிக்கையால் பிரிச்சுவிடும். எது வழங்கப்படும் பொருளுக்கு விலையிடும் பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 12/7/84 வரும். 7/7/14 12 ரூபா வரும். ஆகவே விற்பனை கிரியம் 1000 மிளகு, 2000 மிளகு, 4000 மிளகு, மொத்தம் 7,000 மிளகு. அதுல 4,000 அழகு வித்துட்டால் இனி விற்காம இருக்கிற அழகு 3,000 அழகு. 3,000 அழகுகளும் 12 ரூபா படி 36,000. 3,000 அழகு 12 ரூபா படி 36,000. இருப்பின் பெறுமதி என்றால் அந்த 3,000 அழகும் அந்த விலையிலே இருக்கும், 12 ரூபா படி என்ன? 4,36,000. இதுல விற்பனை வந்து 4,000 என்றபடியால இறுதியிருப்பின் பெறுமதி, இறுதியிருப்பின் பெறுமதி எங்களுக்கு எத்தனை அழகு? 4,000 அழகு. அப்ப 4,000 3,000 அழகு இறுதியிருப்பின் அழகு, விற்பனை அழகு 4,000. அப்ப 4,000 அழகும் 12 ரூபா படி 48,000 ரூபான்னு வருமா? 48,000 இறுதியிருப்பின் பெருமை தான், 3,000 அழகு இருக்கும். அவை சென்ற ஆவணாக்கு விலை இறுதியின் பெருமை 36,000, ஆணாக்கு விலை 48,000. திருப்பி இருக்கா பாருங்க, திருப்பி சொல்றேன். இருப்பு வளங்களுக்கு முதல் இருக்கின்ற இருப்பின் பெறுமதியினை இருப்பின் எண்ணிக்கையினால் கிடைப்பதன் மூலம் பெறப்படுகின்ற சராசரி விலையில் வழங்கப்படும் பொருளுக்கு விலையிட முறை நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைன்னு சொல்லுவோம். இதுல 84,000 7,000 என்ன பிரிச்சமென்னா 12 ரூபா வேணும். ஆகவே நாங்கள் 4,000 அழகு விற்கிறோம் வந்திருக்கோம், விற்பனை கிரியம் கேட்கிறான். இப்ப 4,000 அழகும், அதாவது 4,000 அழகும் 12 ரூபா படி பிரிக்கிறோம் என்று சொன்னார். 12/4 = 48,000. அப்ப 7,000 அழகுல 4,000 மித்தம் மிச்சம் 3,000 மிளகம் 12 ரூபா படி அதே விலையிலான் இருக்கும், 36,000 இறுதியிருப்பும் பெறுமதி. விடை 48,000 விற்பனை கிரியம், 36,000 இறுதியிருப்பின் பெறுமதி.
சரியா மாணவர்களே, 48,000 ஆணாக்கு விடை ஆவணாக்கு விடை 36,000. கடைசிக்கு முதல் கேள்வி 49 ஆவினா. சரி, நோட் பண்ணி கொள்ளுங்க. கம்பெனி ஒன்று தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யும் விற்பனை செய்கின்றது. பின்வரும் விவரங்கள் 10,000 அலகுகள் உற்பத்தி மட்டத்துடன் தொடர்பானது. அலகொன்று விற்பனை விலை 90, அலகொன்றுக்கான மாறுங்கிறே 60, நிலையான கிரே 180. அப்ப சி சமன் எஸ் மைனஸ் பிசி 90/60 30. அப்ப நஞ்சனா 28-29 கேணி இல்ல 48-40 கேணி இல்லை 20 கேணி 30 கேணி 50 கேணி முதலிடத்தி மாதம் சம்பந்தப்பட்ட கேணி விளங்குவோம். அமைப்பு சந்தை நிலைமையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக அலகொன்று விற்பனை விலையும் மாறுங்கிறியம் தரப்பட 90/60. ஏனைய காரணம் மற்றவை மாற இருக்க 30 வீதத்தினாலும் 26. இப்ப வேற எல்லாம் நம்ம நாட்டில் இருக்க எங்க விலை எல்லாம் என்ன சேர்ந்து போகுது, கூடிக்கொண்டு போகுது. அப்ப எல்லாம் என்ன பொருளும் விலை கூட டாக்ஸ் கூட விலை கூடும். அப்ப ஏன்னா அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சந்தை நிலைமைகள் மாற்றமடைவதற்கு முன்பு பழசு, சந்தை நிலைமை மாற்றமடைந்த பின்பு என்னால் அது புதுசு. சமப்பாட்டு புள்ளி அழக என்ன, பாதுகாப்பு அழக என்ன, சமப்பாட்டு புள்ளி கணிச்சிங்க என்றால் லாப நட்ட புள்ளி அழகு என்ன கணிப்போம், மொத்த நிலையான கிரிய திங்கள் அழகு கொண்டு கணப்பங்கள். மொத்த நிலையான கிரியம் என்ன 180, அழகொன்றுக்கான பங்களிப்பு என்ன 30. சுருக்கிவிட்டம் என்றால் 6,000 அழகுகள் லாப நட்டம் என்ற புள்ளி அழகு, பாதுகாப்பு எல்லை அழகு என்றால் எதிர்பார்த்த விற்பனை அலகில் இருந்து எதிர்பார்த்த விலை 10,000, எதிர்பார்த்த விற்பனை அலகில் இருந்து லாப நட்டம் என்ற புள்ளி அலக கழிச்சம் என்றால் கழிச்சால் 4,000 பாதுகாப்பு எல்லை அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகில் இருந்து சமப்பாட்டு புள்ளி அலகு 6,000 கழிச்சால் பாதுகாப்பு எல்லை அலகு 4,000 எனக்கு வேணும். புதிய விற்பனை விலையை கண்டம் சொன்னால் 90 ரூபா 30 வீதம் 27 ரூபா 90 × 27 117 ரூபா புதிய விற்பனை விலை, புதிய விற்பனை விலை. அதே மாதிரி மாறுங்கிறையம் உங்களுக்கு தெரியும் 60 ரூபா இருக்குது, 12 வீதம் 20 வீதம் கூடும், 12 ரூபா கூடும். 100 பிரிச்சு 120 பிரிக்கிறது 3 தான், ஆகவே 72 ரூபா. 72 ரூபா புதிய நீங்க சி காணோம் என்றால் சி சமன் எஸ் மைனஸ் பிசி, எஸ் மைனஸ் பிசி விற்பனை விலை 117 ரூபா, பிசி வந்து மாற்றம் 72 ரூபா. 45 ரூபா வேணும், 45 ரூபா வேணும். இந்த 45 ரூபா என்ன புதிய சி லாபனர புள்ளி காணி கேட்க மேனிய காணிகள் மாறி இருந்தா 180,000 அப்படியே வேணும். அதுங்க 45, அதுங்க 45 சுருக்கினீங்கன்னா 4,000 மேல கண்டு வேணும். சந்தை நிலைமைகள் மாற்றமடைந்த பின்பு சமப்பாட்டு புள்ளியல லாபடுற புள்ளி அழகு, லாபடுற புள்ளி அழகு 4,000 அழகுகளா இருக்கு, 4,000 அழகுகளா இருக்கு. இனி பாதுகாப்பு எல்லை அழகான்றது எதிர்பார்த்த விற்பனை அலைகளில் இருந்து, பக்கத்திலே போறேன், எதிர்பார்த்த விற்பனை அலைகளில் இருந்து லாபடம் என்ற புள்ளி அழகு 4,000 கழிச்சம் என்றால் 6,000 வேணும். பாதுகாப்பு எல்லையில எங்களுக்கு எந்த இடத்தால கூடுதோ அந்த இடத்தால லாபமும் கூடும். பாதுகாப்பு எல்லையில இருந்தா தான் கண்டிப்பா எனக்கு லாபம் கிடைக்கும். மாறி வாடுறதுக்கான எக்ஸாம் கண்டிப்பா குழம்புவீங்க, திருப்பி இருக்க பாப்பீங்க. சமப்பாட்டு புள்ளி எனக்கு 6,000 அளவு, பாதுகாப்பு இல்லை 4,000, திருப்பி மாறிக்க 4,000 மிஞ்ச வந்து விட அங்க பாதுகாப்பு இல்லை 6,000 மாறும். இந்த மற்றவை ஏனைய காரியங்கள் மாறவில்லை. விற்பனை விலை
லாபத்தோட பெருமானத்தையும் கூடினா தான் காசு பஞ்சம், நேரில் முறை காசு பஞ்சம் யோசி வரிக்கு முன் லாபத்தோட சீராகத்துல போட்டு பெருமானத்தை கூட்டி தான் காசு பஞ்சம். அப்ப இந்த லாபம் என்பது அட்டுமொழி பேதாரி காசு எல்லா விடயங்களும் அங்க இருக்கு. அப்ப நீங்க 24 லட்சம் ரூபாய் கிரியமா இருந்தால் 24 லட்சம் ரூபாய்க்கும் தெரிவு செய்யலாம். இதுல இருந்து எஞ்சிய பெருமையை கழிச்சு வாரதா அஞ்சான பிரிவை. அப்ப எஞ்சிய பெருமை 6 லட்சம் ரூபாய் கழிச்சிங்கன்றால் 18 லட்சம் ரூபாய் பெருமானத்தை செய்யக்கூடிய தொகை. 18 லட்சம் ரூபாய் பெருமானத்தை செய்யக்கூடிய தொகை கழிச்சம் என்றால் 12 லட்சம் ரூபாய். இதை அஞ்சால பிரிச்சு விட்டீங்கன்னா அப்ப 30 லட்சம் ரூபாய் காசு பாய்ச்சல் இருந்து ஒவ்வொரு வருஷம் இல்ல மொத்தமா 5 வருஷமும் 12 லட்சம் ரூபாய் தெய்வு செய்வோம். என்றால் பிரமாணத்தையும் செய்யக்கூடிய தொகை காணுங்க கிரியத்திலிருந்து எஞ்சி வருமே கழிச்சு பார்க்கும். இப்ப கழிச்சா 12 லட்சம் தான் மேக்சிமம் செய்யலாம். ஆனா அஞ்சால பிரிச்சு விட்டீங்க என்றால் 2,40,000 தான் ஒரு ஆண்டுக்குரிய அவரேஜா வந்த லாபம். 2,40,000 தரணும். பதினாறு வீதமா இருக்கு. 2,40,000 15 லட்சம் தரணும். திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் வந்த காசு பாய்ச்சல் 6 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம் 5 ஆண்டு. முதலாண்டு 24 லட்சம் எடுக்கேன், 6 நாங்க 4 வருஷத்துல எடுப்போம். பே பேக் பீரியட் காசு பாய்ச்சல் தான் கணிப்பிடப்படும். ஏடபிள்ஆர் என்பது லாபத்துக்கு அடிக்கணும். அவை தேறிய காசு பாய்ச்சல் வந்து பெருமானத்தை கழிக்கும். 2020 செக்கம்பாடுலயும் வந்து கவனிச்சு போறது. அப்ப நாங்க என்ன செய்யப்போம்னா 6 லட்சம் ரூபாய் படி 5 ஆண்டுனா மொத்தம் எனக்கு எவ்வளவு காசு வந்ததுனா 30 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன செய்வோம்னா பெருமானத்தை செய்யக்கூடிய தொகையை கழிக்கும். பெருமானத்தை செய்ய தொகை எப்படின்னா சொத்தின் கிரியம் 24 லட்சம், அதுல 6 லட்சம் கழிச்சா 15 லட்சம் ரூபாய் பெருமானத்தை செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சால பிரிச்சு வந்தது இவ்வளவு ஒவ்வொரு ஆண்டு மொத்தமா பார்த்தோம்னா 15 லட்சம் பேர். 15 லட்சம் கழிச்சா லாபம் அந்த 5 ஆண்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் வந்துருக்கு. அதை அஞ்சால பிரிச்சோம்னால் ஒரு ஆண்டுக்குரிய அந்த பெருமானத்தை 200 ஒரு ஆண்டுக்குரிய சராசரி லாபம் 240 இருக்கு. அப்ப பெருமானத்தை செய்யக்கூட தொகை மொத்தம் 15 லட்சம் ரூபாய். அப்ப 30 லட்சம் ரூபாய் வந்து பெருமானத்தை காசு பஞ்சம் கழிச்சு விடும்னால் தேறிய லாபம் 5 ஆண்டுக்கும் 2,12,000 ரூபாய் 12,00,000 ரூபாய். அந்த 12,00,000 ரூபாய் நீங்க அஞ்சால பிரிச்சுட்டீங்கன்னா 240 சராசரி லாபம், அதுங்க சராசரி முதலீடு 15 லட்சம் பெற 100 பாத்தீங்கன்னா 16% இருக்கு. இவ்வளவு தான் அன்பான மாணவர்களே 2016 பேப்பரா இருக்கும். ஆகவே அடுத்த ஆண்டு பேப்பர் அடுத்த பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு வரும். அது 2015 பேப்பரா இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு 2016, 2017, 2018, 2019, 2020 போல பேப்பர் மற்றது பைனல் பேப்பர் 2020 பேப்பர் முழுமையா செய்து விடப்பட்டிருக்கு. கடந்த கால பரிச்ச வினாக்களை என்ன தொடர்ச்சியா நீங்க செய்து பார்ப்பதன் மூலம் தொடர்ச்சியாக டான் கேலி டிவியில இருக்கும். டான் கேலி டிவியும் டான் கேலி யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். அதை நீங்க தொடர்ச்சியா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக டான் கேலி டிவியுடனும் யூடியூப்பையும் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கு ஆசிரியர் பாளையம். நன்றி வணக்கம்.